அரகரம பார்வதி பதையே, அரகர மகாதேவா, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி, எல்லாம் செயல் கூடும் என்னானை, அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து. அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், அறிவுறுக்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கெனும் நான் சென்று எந்த எனது அருட்புகளை ஏம்பிவிடல் வேண்டும். செப்பாத மேல்நிலை சுத்த சுவமார்க்க சங்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும், தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும், தலைவர் நினை பிரியாத நிலைமையும் வேண்டுமனே. புண்படா உடம்பும் புறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நினையே கருத்தில் வைத்தேத்துதற்கு செய்தேன். உண்பனேனும் உடுப்பனேனும் உலகரை நம்பிலேன், எனது நண்பனேன் அலம்சார் பண்பனேன் இணையே நம்பினேன் கைவிடையல் இணையே. திருச்சிற்றம்பரம். எல்லாம் அல்ல சிவபுரம் பொருளின் திருவுருக்கருணையினால் இன்று ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையில் 10வது பாடல் பார்க்கும் பெரும்பேற்றினை ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளி செய்துள்ளார்கள். நூற்று சொர்க்கம் புகுகின்ற அம்மானாய் மாற்றமும் தாராரோ வாய்திரவாய், நூற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மானாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், நாற்ற துளாய்முடி நாராயணன் நம்பால் போற்றப் பறைதரும் புண்ணியராய், பண்டு ஒரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றமுனக்கே பெருந்துயல்தான் தந்தானோ, ஆற்றல் அனந்தலுடையாய் அருங்கலமே தோற்றமாய் வந்து தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவா, தேற்றமாய் வந்து திறவேலர் எம்பா, நீ வந்து பெருந்துயிலில் ஆழ்ந்திருக்கிற மாதிரி இருக்கு, உனக்கு பெருந்துயில் ஆற்றல் அனந்தல் உடையாய், ரொம்ப ஆயாசப்பட்டு ஒரு துரியாதீத நிலையில், கீழாள்ளவத்தையில் சொல்லக்கூடிய துரியாதீத நிலையில் இருக்கிற மாதிரி உன்னை பார்த்தா தோணுது, ஆற்ற அனந்தல் உடையாய் தோற்றமும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ, உனக்கே இயல்பா எல்லா ஜீவர்களுக்கும் தூக்கம் சோம்பல் மாயை இதெல்லாம் எல்லா ஜீவர்களுக்குமே உண்டு, உனக்கு கூட கொஞ்சம் இருக்குது. எப்படி எப்படி இருக்குன்னா, கும்பகர்ணனும் அவனுடைய தூக்கத்தை அவன் சாகும்போது உனக்கு விட்டுட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன், தோற்றம் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ, அவன் ஏற்கனவே கூற்றத்தின் வாயில் விழுந்த கும்பகர்ணன், அவன் சாகும்போது யமன் அவனை எடுத்துக்கொள்ளும்போது போகிற போக்கில் உங்ககிட்ட இந்த தூக்கத்தை மட்டும் பரிசாக கொடுத்துட்டு போயிட்டான் போல இருக்கு, தோற்றம் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ, அதனால் நீ ஆற்ற அனந்தலுடையாய் அந்த தூக்கம் வந்து உன்னை பெருந்துயிலாக உன்னை பற்றி கொண்டது, ஆனால் நீ வந்து அருங்கலமே பேரண்ட நாயகனை உள்வாங்கின களம், நீ சாதாரண களம் இல்லை அருங்கலம், ஆற்றல் அனந்தல் உடையாய் அருங்கலமே, பேரண்ட நாயகனை உள்வாங்கி கொண்ட அந்த அரங்கப்பெருமானை உள்வாங்கி கொண்ட இந்த உடல் வந்து தேற்றமாய் வந்து திறவேலூர் எம்பாவை, நீ வந்து இந்த தூக்கத்துக்குள்ளேயும் சோம்பலுக்குள்ளேயும் மாயைக்குள்ளேயும் விடமாட்டேன், ஆனாலும் நான் கதவை தரேன்னு சொல்கிறேன், தேற்றம் தேற்றனே தேற்ற தெளிவன் இறைவனுக்கு தேற்றன் அப்படின்னு ஒரு பேர், முடிந்த முடிவில் தெளிந்த தெளிவில் பெறக்கூடியது தான் தேற்றம், அந்த தேற்றமே அவனை சொல்கிறாரு தேற்றமே தேற்ற தெளிவேன்னு, அடியவரையும் இவன் சொல்கிறார் தேற்றமாய் வந்து திறவேலரும், நீ திருக்கதவன் திறந்தேன்னா இந்த சோம்பல் போயிரும் மாயை போயிரும் தூக்கம் போயிரும் எல்லாம் போயிரும், அதனால் நீ வந்து தேற்றமாய் வந்து திருக்கதவு திற, அந்த மயக்கத்தில் இருக்க வேண்டாம், தெளிந்து வந்து அருங்கலன் நீ, பேரண்ட நாயகனை உள்வாங்கி கொள்ளும் அருங்கலன், அதனால் நீ தேற்றமாக வந்து தெளிந்து வந்து இந்த கதவை திற, நீ ஏற்கனவே சாதாரண ஆளிலே நூற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மானாய் தவம் செய்து இன்பம் நுகர்கின்றவள், நீ சொர்க்கம் புகி நீ வந்து சொர்க்கம் வேணும்னு சொல்லி தவம் பண்ணுற, அப்படி தவசிலியான நீ வந்து அருங்கலமாக தானே இருக்க முடியும், பிறர்க்கரிய கலமாக தானே இருக்க முடியும் உனது உடல் மனம் உயிர் எல்லாமே, அப்போ நீ நூற்று சொர்க்கத்துக்காக வேண்டி இங்கே தேடிட்டுருக்கிற, மாற்றமும் தாராரோ வாய்திற வாசல் திறவாதார், வாசல் கதவை இது வந்து திருக்கதவம் திறந்து தான் நீ மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும், இங்கேருந்து மாற்றத்தை மாற்றமாம் வையகம், இவ்வையகம் மாற்றமுடையது, ஆனால் மாற்றம் இல்லாதது எது, பேரண்ட நாயகன் மட்டும்தான், அப்போ நீ வாசல் திறந்தவர்களுக்கு தான் மாற்றம் இருக்காது, மற்றபடி எல்லாருக்கும் மாற்றங்கக்கூடியது இயல்பு,
இந்த உலகியல்வே மாற்றமாம் வையகம். ஒன்றை விட்டு ஒன்றாக மாறிக்கொண்டே இருப்பதான மையகம், மாற்றமாம் இவ்வையகம். அதனால் நீ மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். வாசல் கதவை திறக்காமல் இருந்து நீ என்னத்தை கொண்டு போகிற? நீ நீ வந்து யார் தெரியுமா? நாற்றத்துழாய்முடி நாரணன் நம்பால் போற்றப்பறைதரும் புண்ணியனாய் புண்ணியனாய். அவன் வந்து நமக்கு வந்து ஒரு பரிசு தரப்போகிறான். முதல்லையே முதல் பாடல்லே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதிவீர் போதிமினோ நீர்களையீர் அப்படி சொல்லி பாடும்போதே நந்தகோபன் குமரன் வந்து நமக்கு பரிசு கொடுக்குறான் அப்படின்னு முதல் பாடலே சொல்லிட்டாரு. இப்போ வந்து நாற்றத்துழாய்முடி நாரணன் நம்மால் போற்ற நாம் அவனை போற்றினோமானால் அவன் பறை தருவான் புண்ணியனான். அவன் வந்து யாரையும் வெறுங்கையோடு அனுப்பக்கூடிய ஆள் இல்லை. நம்மால் போற்றப்பெறும் நாயகன் அவன் நற்பெயர் உடையவன், நமக்கு நல்ல பலனை தந்தருள்வான். நம்மால் போற்ற பறை தருவான். நம்மால் நம்மகிட்ட சும்மா ஒரு பேச்சுக்கு அவனை பாடுறோங்கக்கூடிய ஒரு காரியத்தை முன்னிட்டு கொண்டு நமக்கு பரிசு தரான். ஆனால் அவனுடைய அவன் வந்து வள்ளல் வள்ளல் அவன், அதனால் அவன் வாரி வாரி வழங்கக்கூடியவன் தான். ஆனால் நம்ம அவனை போற்றுதும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற நாம் அவனை போற்றினோமானால் பறை தருவான் புண்ணியனாய். பண்டு ஒரு நாள் ஆனால் அதை விட்டு போட்டு நீ கூற்றத்தின் விழுந்த கும்பகர்ணனுடைய தூக்கத்தையும் வாங்கிக்கிட்டு ஓன் தூக்கத்தையும் வச்சுக்கிட்டு நீ படுத்திருக்கிய. அருங்கலனுடையவள் நீ, அருமையான அணிகலனுடையவள்னும் பொருள். பிறண்ட நாயகனை உள்வாங்கி கொண்ட அருங்கலம், கலம்னா பாத்திரம், அப்படி ஒரு பாத்திரம் நீ. நீ வந்து இவ்வளவு பெருமை படைத்த நீ வந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறது எப்படி? திருக்கதவம் திறந்து அருள் அனுபவம் பெறணும்ல, அதை விட்டுட்டு நீ படுத்திருக்கிய, இது எப்படி சாத்தியம்? தூக்க வயப்பட்டு மாய வயப்பட்டால் திருக்கதவம் நமக்கு திறக்காது. இறைதேர் கொக்கொத்து இரவு பகல் ஏசற்றிருந்தேன் அப்படின்னு இரவும் பகலும் அவனுடைய திருக்கதவம் திறந்து அவனுடைய திருவுருளாம் பெருஞ்சோதி திருவுருக்கு நம்ம காத்துக்கிட்டு இருந்தோன்னா அதை உணர முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நாற்றத்துழாய்முடி நாரணன் அப்படின்னு சொல்கிறார். உன்னுடைய மணிநாசி அடைப்பதனை திறந்து அதனை முகர்ந்து வார் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமானார் சொல்வார். நீ பயிற்சியில் இடையீடு இல்லாமல் இருந்தால் மணிநாசி திறக்கும், அப்போது வந்து கற்பூரம் நாரும் அப்படின்னு சொல்கிறார். அம்மாளும் இன்னொரு இடத்துல சொல்கிறார், கற்பூரம் நார்மோ கமலப்பூ நார்மோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ மறுப்பசித்த மாதவன்வாய் சொல் நாற்றம் இருப்புற்று கேட்கின்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த திருக்கதவம் திறந்தால்தான் அதன் மூலமாக இறை உணர்வை பெற முடியும். அந்த இறை உணர்வினுடைய ஒரு அங்கமாக நம்மளுடைய மணிநாசி அட திறந்து பேரண்ட நாயகனுடைய அருள் அனுபவத்தை பெறும்போது ஒரு புனிதமான ஒரு நுகர்தல் கிடைக்கும். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக. இவருக்கு வந்து வள்ளல் பெருமானார் கற்பூரம் நாறுது அப்படின்னு சொல்கிறாரு. அம்மா வந்து இதை வந்து திருத்துழாயினா மணக்குது அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அருள் அனுபவம் கிடைக்கும் திருக்கதவம் திறந்தால். அப்போ திருக்கதவம் திறப்பதற்கு நம்ம காலையில் ஆகாய பூத வேளையில் நாம் எழுந்து அடியவர்களோடு இணைந்து அதுதான் வந்து அடியவர் நடுவில் இருக்கும் அருளை புரிந்தால் இறைவன் புரிஞ்சிட்டான்னா நம்ம அடியவர் கூட்டத்துக்குள்ளேருந்து அந்த திருத்துழாய் மனத்தை பறக்கலாம். அந்த தேற்றமாய் வந்து திருக்கதவம் திறந்தால் அந்த இதற்குள்ள பெருஞ்சோதி திருவுரு பார்க்கலாம். அதனால் வந்து கதவு திற அப்படின்னு சொல்லி பாடுறாங்க அம்மையார். இப்போ இந்த பாடலில் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மானை, நீ ஏற்கனவே நோற்பது ஒன்றும் உனக்கு பெருசு இல்லை, நீ சொர்க்கம் புகுவதற்காண்டி நோற்று கொண்டு தான் இருக்கின்றாய். மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். திருக்கதவம் திறந்து நீ நீ வந்து வாயினால் தான் நீ ஒன்றும் சொல்ல மாட்ட, கதவனாலும் திறக்கலாம்ல, வாய் பேச வேண்டாம், வாயே பேசாத மௌனத்திருந்து தாயை நிகர்த்து அன்பு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வாய் திறக்க வேண்டாம், கதவனாலும் திறக்கலாம்ல. மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். நாற்றத்துழாய்முடிய நாராயணன் நம்பால் போற்றப்பறை தரும் புண்ணியனாய். பண்டு ஒரு கால் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றமுனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ ஆற்றல் அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து நீ திறவேலோரம்பாவாய்.
திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்து வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க. வாதவுரடிகள் திருத்தாள்கள் போற்றி போற்றி.